அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மின்சுக்கு இப்போ பரவாயில்ல. பேசுவதற்கான பயிற்சிகள் போயிட்டுருக்கு. குறிப்பாக இந்த குமரிக்கண்டம் லாஸ்ட் இயர் மார்ச் 22 கடைசியாக கடலுக்கு போனோம். அதுக்கப்புறம் லாக்டவுன், அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸு. இப்போ திருப்பி இந்த வருஷம் ஆரம்பிக்கும். இந்த மான்சூன், இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் முடிஞ்ச உடனே ஒரு 6 மந்த்ஸுக்கு நம்ம குமரிக்கடலில் வெஜ் பேங்க் பகுதியில் நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்குள்ளவே லக்ஷதீவ், மால்தீவ்ஸ், டிகோ கார்சியா, அப்புறம் அந்த மொரிஷியஸ், சீஷஸ், குமரோஸ் பகுதி, மடகாஸ்கர், இது வரைக்கும் இந்த வருஷம் பிளான் இருக்குது. வழக்கமாக நான் நிறைய தனியாக பண்ணுவேன். இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூக்கு டீம் பில்டப் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். குறிப்பாக லெம்புரியன் ஹைப்போதீசிஸ், அது தெரியும், 1863 ஹெக்கல், ஸ்லேட்டர் போன்றவங்க ஆரம்பிக்கப்பட்டு 1916 மேலே கொஞ்சம் அவருக்கு வலு குறைஞ்சது. அப்போ தான் 1922 தான் அந்த குமரிகண்ட கான்செப்ட் வந்தது. அதுவும் கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாமல், மெரைன் ஒர்க் இல்லாமல் கொஞ்சம் பின்வாங்கிச்சு. அப்புறம் கடற்கொண்ட தென்னாடு, அதை கொஞ்சம் நம்பினாங்க. ஏன்னா பூம்புகார், மாமல்லபுரம், அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ப தூங்கினாங்க. இப்போ கொஞ்சம் தமிழக அரசு அதுக்கான ஆர்வம் காமிக்கிறாங்க, ஆனால் ப்ரொஃபஷனல் யாரும் இல்லை. ஏன்னா அவங்க என்ஐஓட்டி எங்கே அப்ரோச் பண்ணாலும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் செய்ய முடியும். அப்போ என்ன மாதிரி இருக்கவங்க கிட்ட 2005 ஆரம்பித்து 2007 2009 அப்புறம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம். இப்போ என் ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு தெரியும், ரொம்ப அதிகமாக போக முடியாது. இருந்தாலும் இதில் யாருக்கு தீவிர ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தோம். கடல் ஆய்வு பண்ணாமல், கடல் அடியில் போய் தேடாமல், அந்த எவிடன்ஸ் கொடுக்காமல், இது எவ்வளோ வருஷம் நம்ம வந்து இறக்கி வச்சு பேசினாலும் உலகம் நம்மளை நம்ப மாட்டாங்க. நம்ம அபிஷேகம் காமிக்கிறோம். இப்போ அதற்கு முதல் கட்டமாக 1883 ஆகஸ்ட்டு கரகோட்டா ஏமை வச்சப்போ இந்த பின்வாங்கினப்போ தெரிஞ்ச அந்த 2 கோயில் எவிடன்ஸ், அந்த எவிடன்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஒன்று வந்து கன்னியாகுமரி கடையில் விவேகானந்தாவுக்கு பின்னாடி ஒரு 3 to 5 kilometers, இன்னும் வந்து 10 kilometers, அந்த 2 சைட் ஒர்க் பண்ணி, அந்த 2 சைட் கூடிய விஷயங்கள். அதே மாதிரி ஆயிரங்கால் பொழிமுகத்தில் இருக்கக்கூடிய எவிடன்ஸு, அப்புறம் முத்தம் கரியப்பட்டினம் பகுதியில் இருக்க புதூர் எவிடன்ஸு, இது அதுக்கப்புறம் வெஜ் பேங்க் எவிடன்ஸு, அது மாதிரி கொஞ்சமாக போகிறோம். இல்லை ஸ்விம்மிங்க்கு இப்போ பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஸ்கூபா டைவிங், ஸ்கின் டைவிங்க்கான பயிற்சிகள் அங்கங்கே செஞ்சிட்ருக்கோம். இல்லை மேப் மேக்கிங், அதாவது கார்டோகிராஃபி சைடு, ஹைட்ரோகிராஃபி சைடில், அப்புறம் மெரைன் விசேஷத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இது அடுத்தடுத்து நம்ம நிறைய வேலைகள் இது தொடர்பாக செய்ய இருக்கும். இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூவால் ரைட்டிங் மட்டும் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நிறைய கட்டுரை பியர் ரிவ்யூ ஜேர்னலுக்கு எழுத ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 2025 வரைக்கும் இதுக்கான அவேர்னஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில், அகாடமிக் லெவலில் கொண்டு போகிறதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த மூ கான்செப்டில் இருக்கக்கூடிய அந்த மித்து, அப்புறம் நம்பிக்கை, அட்லாண்டிக்ஸ் இருக்கக்கூடிய மித்து, அப்புறம் நம்பிக்கை, ஜோன் ரியாலிட்டி, அது மாதிரி இந்த லெமூரியா ஹைப்போதீசிஸ், குமரிக்கண்ட ஹைப்போதீசிஸ், அது இல்லாமல் கடற்கொண்ட சின்ன ஹைப்போதீசிஸ் உடைய கிரவுண்ட் ரியாலிட்டி நோக்கி நம்ம ஃபீல்டு ஒர்க்கு தான் இப்போ செய்கிறோம். கடலில் எங்கெங்கே மொழிகள் இருக்கும், எங்கெங்கே எவிடன்ஸ் கிடைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் கொடுக்கும். ஆர்வம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.